டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அது வாய்ப்பு குறைவு. ஆணை வந்து பல மீட்டர் வீடுகளில் இல்லைங்க, ஸ்டோர் பண்ணி அந்த வண்டியில பொருள் எல்லாம் இருக்குது. அந்த இருக்கும்போது இந்த சிலிண்டர் வெடிச்சனால அதெல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இவருடைய பொருள் எல்லாம் வீட்டுல தான் இருக்கு. லோ இன்டென்சி எக்ஸ்ப்ளோசிவ் வீட்டில் தான். அது நாங்கள் இப்போ தான் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அதை முடிக்கும் போது நான் அதனுடைய டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். தெரியல என்ன அப்படிங்கிறது இன்றைய காலப்போக்கில் நமது விசாரணை. அதனால தான் அவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மொபைல் ஃபோனில் யார் யார் கடந்த ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இப்போ நம்முடைய விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இது சென்னையில் 6 தனிப்படைகள் இது போன்ற வழக்குகளை ஏற்கனவே கையாண்ட சிறந்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தாமரைக்கண்ணன் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான நேரங்களில் பெரிய பெரிய வழக்குகளை கையாண்டவர். அதே மாதிரி நம்ம பாலகிருஷ்ணன், சுதாகர், மற்ற எல்லா டீமுமே இந்த வழக்குகளை கையாண்ட அதிகாரிகள் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்குறோம். இப்போ காரை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனிப்படை, இந்த சிலிண்டர் இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள், இதுபோல் ஒவ்வொரு தனிப்படைகளும் இந்த 12 hoursக்குள்ளால் படிப்படியாக போய் தான் இந்த குறிப்பிட்ட நபரை வந்து ஐடென்டிஃபிகேஷனை. தெரியலங்க, அதை இனிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியல, இந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம விசாரிச்சதுல எந்த அமைப்புகளில் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கறது நமக்கு தெரியல. இல்லாம கூட இருக்கலாம், இவரு மேல வழக்கு இல்ல, ஆனா வழக்குகள் இருக்க சிலரோட இவருக்கு தொடர்பு இருக்குது. அதனாலதான் அவங்களை எல்லாம் நம்ம வைப்போம், அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கோம். நம்ம கஸ்டடியில இருக்கிறாங்க அவங்க. ஆமா, இப்ப நல்ல வழக்குல நல்ல முழு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த நம்ம எடுத்த இந்த புலன் விசாரணை ஒரு முடிவு பெற்ற பிறகு அதை பத்தி இது மாதிரி யோசிக்கலாம். ஆமா, அதாவது இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வருதோ அதன் அடிப்படையில் எங்கெங்க சோதனை போடணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏற்கனவே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும், இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்கள் வந்து அதிகமான பாதுகாப்பு, சுமார் 110,000 போலீஸ் காவலர்கள் எல்லா இடத்துலையும் முக்கியமான இடங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு நிறுத்தியிருக்கிறோம். கோயம்புத்தூரில் இப்போ கொஞ்சம் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இது வந்து போலீஸ் நம்ம செக் போஸ்ட்டுங்க. அந்த செக் போஸ்ட்டில் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் சேர்ந்தனால தான் அந்த இடத்துல செலவு பண்ணி எங்கள் முதலில் செலவு பண்ணிட்டு இவங்களை தாண்டி போக முடியலன்னு விட்டுட்டு ஓடிருக்காங்க தான். இல்ல, இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. காரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக டிஜிபி சைலேந்திரபாபு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார்.